வணக்கம். நம்ம சேனலில் வந்து இந்த அரசியல் வீடியோக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நம்முடைய பாலிசி வந்து என்னடான்னா, பலமுறை நான் சொன்னதை போல இந்த ஜாதகம், ஜோதிடம், கிரகங்கள் இதெல்லாம் வந்து மைக்ரோ லெவலில் தான் வந்து பாதிக்கும். இதே மேக்ரோ லெவலில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடுதுன்னு வைங்க. உதாரணமாக நான் சொல்கிற மாதிரியே இந்தியாவில் வந்து நேரடி ஜனநாயகம் வந்து அந்த ஜனாதிபதி ஃபுல் பவரோட வீட்டோ பவர் வச்சுக்கிட்டு வேலை இல்லாத எம்ப்ளாய் அன்எம்ப்ளாய்டெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஃபார்ம் பண்ணி நதிகளை எல்லாம் இணைச்சிட்டு, அதே போல் இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இந்த விவசாயிகள் சங்கத்துக்கு நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து கூட்டுறவு பண்ணை விவசாயம் நடந்துக்கிட்டு எல்லாம் வந்து சுபிட்சமாக இருக்குன்னு வைங்க. அப்போ இந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யும். அதாவது இப்போ உதாரணமாக இப்போ சுக்கரன் வைங்க, இந்த சுக்கரன் வந்து எப்படிப்பட்ட பாதிப்புகளை தந்துக்கிட்டு இருக்காரு? வாகனங்கள், வாகன கடன் மேலே வந்து மானாவாரி வட்டி, அதே போல் இப்போ வந்து இந்த சம்பரம்பாக்கம் வெள்ளம்லாம் பார்க்குறோம், அது மொத்தம் சேரடிச்சு இன்ஜின் எல்லாம் நாசியாகி அது மாதிரி. அதே போல் இந்த விபத்துகள் வந்து வண்டி வாங்கி கொடுக்கலன்னு கல்யாணம் நின்று போகிறது, மாமனார் வண்டி வாங்கி கொடுக்கலன்னு வாழ வந்த பெண்ணை பிறந்த வீட்டுக்கு திருப்பி அனுப்புறது, இந்த மாதிரி கர்மங்கள்லாம் நிறைய இருக்குது நாட்டில். வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாம் அமலாகிவிட்டால் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இருக்காது. இப்போ அடுத்து என்ன நடக்கும் என்றால், இப்போ வந்து ஒரு பழமொழி இருக்குது, என்ன, நிறை குடம் தழும்பாது. வந்து ஆக்சுவலாக வந்து மனிதர்கள் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் அதை உணர்றாங்க, அதை நிரப்பிக்கிறதுக்கு தான் வந்து எக்கச்சக்கமான குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள், எலக்ட்ரானிக் குப்பைகள் இதெல்லாம் வாங்கி சேர்த்துக்கிறாங்க. அதே போல் மண்டையில் வந்து கண்ட குப்பைகள், இந்த ஹீலர் பாஸ்கர் மாதிரி பட்சிகள், இந்த இதுங்க கொட்டுற குப்பை இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. வந்து அந்த எம்டினஸ், வந்து போகணும் அப்படின்னா அதுதான் வந்து இந்த சுக்கரன் இதையெல்லாம் பார்க்குறார். உணவு, வயிறு நிரம்புது, இசை, காது, அதே போல் வந்து இந்த நறுமண பொருட்கள், மூக்கு, இப்படி கில்மா, இப்படி எல்லா மேட்டருக்கும் வந்து இந்த சுக்கரன் தான் வந்து காரகனாக இருக்கிறார். வந்து உள்ளே இருக்கக்கூடிய எம்டினஸை வந்து நிரவுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம். உணவு, உடை, இருப்பிடம். இப்போ வந்து ஒரு ஆணுக்கு வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆச்சு, அடுத்து வந்து என்னப்பா ஒரு வீடு கட்டுற வேண்டியது தானே. ஏன்னா அந்த இடத்துல வந்து இடைவெளி வருது, அந்த இடைவெளியை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இந்த பேய்க்கு வேலை கொடுத்த மாதிரி அவன் ஆற்ற மாட்டாத ஒரு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டி வாடகையை விட பல மடங்கு டேக்ஸ் கட்டிக்கிட்டு, அதே போல் அந்த வீட்டு கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு, தவணையை கட்டிக்கிட்டு நாரி போயிடுவான். இப்படி இந்த சுக்கரன் வந்து இதையெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுறாரு. இப்போ இது ஒரே அடியாக மேக்ரோ லெவலில் மாற்றங்கள் வந்து எல்லாம் ஃபில்அப் ஆயிருச்சுன்னு வைங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, இந்த ஸ்தூலமான விஷயங்கள், வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு கிடைச்சிருது. இந்த டிரான்ஸ்போர்ட்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு நாம் வந்து இந்த விமான நிலையங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகக்கூடிய இந்த லக்ஸரி பஸ்ஸஸ், உல்வா பஸ்ஸுங்கிறீங்க, அந்த மாதிரி
லக்ஸரியஸாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குன்னு வைங்க, எவனோ வந்து இந்த சொந்த வாகனத்துக்கெல்லாம் வந்து மெனக்கெட மாட்டான். அதேபோல் இப்போ வந்து நாம் நம்மளுடைய அந்த கனவுகள், வல்லரசு கனவுகள்னு சொல்லியிருக்கோம், என்ன இந்த பாலியல் தொழிலுக்கு சட்ட அங்கீகாரம், அது போச்சு. அடுத்தது வந்து இந்த கூட்டுறவு பண்ணை விவசாயம், இந்த நதிகள் இணைப்பு, இதெல்லாம் நடந்து போச்சுன்னா வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். இந்த உணவு தானியங்கள் ஆகட்டும், பழங்கள் காய்கள் எல்லாமே வந்து ஓவர் ப்ரொடக்ஷன். அப்படி போயிட்டுருக்கும்போது என்னாகும்னா, இந்த மனிதர்கள் அசலான மேட்டரை தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ வயிறு காலியாக இருக்குது, வயிற்றில் எதையோ போட்டு நிரப்புகிறோம், அப்போ வந்து நமக்குள்ளே காலியாக இருந்த உணர்வு போயிருதா? இல்லை, காதல் வருது. அது சில காலம் என்னமோ அப்படியே வந்து எல்லாம் பொங்கி வழிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதே போல் இசை, இது எல்லாமே வந்து டெம்பரவரி. இது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்டினஸ் என்னடானா, நாம் வந்து இந்த அண்ட சராச்சர பிரபஞ்சங்களுடன் நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை உணராமல் இருக்கும். அதுதான் வந்து அந்த டெஃபிஷிட்டு. அந்த டெஃபிஷிட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.